இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வோம். Prime Minister arrives, but Rajya Sabha proceedings remain stalled. என்றால் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் விடுமுறை விட போறீங்களா இல்லையா என்ற சர்ச்சை இன்னமும் தொடர்கிறது. மாநிலங்களவையில் நேற்று தொடர்கிறது. ஆங்கில காட்சி ஊடகங்கள் அதையே காட்டுகின்றன. அப்போ நம்ம பிரதமர் இருக்காரே நரேந்திர மோடி, அவர் வந்தார், இறங்கினார், அமர்ந்தார், பார்த்தார், ரசித்தார் என்று தலைவர் கலைஞர் எழுதுவார் மாதிரி நம்ம எழுத வேண்டியிருக்கு. ஆனா அவருடைய புகைப்படத்தை பார்த்து அவர் ரசித்த மாதிரி தெரியல. அவர் உம்முன்னு உம்மு கொண்ட மாதிரி உட்காந்துட்டே இருந்தாருங்க. என்ன நம்ம உடனே உம்மு கொட்டனா இருப்பது வந்து மன்மோகன் சிங் தானே, அந்த பிரதமர் தானே நினைக்கலாம். இல்ல கப்பல் கவிழ்ந்த மாதிரி கன்னத்திலையும் கை வச்சுட்டு உட்காந்துருந்தாரு. ஆமா, கன்வர்ஷன் ரோ, பிரைம் மினிஸ்டர் ஃபெயில்ஸ் டு பிரேக் ராஜ்யசபா லாக் ஜம். அதான் அவர் வந்திருந்தும் கூட அவரால் ராஜ்யசபாவில் நடந்த இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு தகர்த்து முன்னேறுதல் செய்ய முடியவில்லை. ராஜ்யசபா ஸ்டாண்ட் ஆஃப் மோடிஸ் பிரசன்ஸ் ஃபெயில்ஸ் டு எண்ட் இம்பாஸ். அதே தான் மீண்டும் எடுத்து மாநிலங்களவை நாலாவது நாளாக முடக்கம். பலமாற்று பிரச்சனை குறித்த பிரதமர் பதிலளிக்க கோரி அவையில் இருந்தார் மோடி என்பதாக சொல்லி மதமாற்றம் தொடர்பான விவாதத்திற்கு பிரதமர் பதிலளிக்க வேண்டும், எதிர்கட்சிகள் வலியுறுத்தல், விவாதத்திற்கு தயார், உள்துறை அமைச்சர் பதிலளிப்பார், பிரதமர் பதிலளிக்க வேண்டியது இல்லை, அரசு நிராகரிப்பு. இந்த பிரச்சனையில் தொடர்ந்து நான்காவது நாளாக மாநிலங்களவையில் கூச்சல் குழப்பம் அமளியில் முடங்கியது. எதிர்கட்சி அமளியால் நான்காவது நாளாக மாநிலங்களவை முடக்கம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநிலங்களவை இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருக்கு போல இருக்கு கூட்டம். இன்னைக்கு இருக்கு, அப்புறம் திங்கட்கிழமை. அதனாலதான் வெங்கையா நாயுடு புகார் என்பது மத்தியில மோடிஸ் பிரசன்ஸ் ஃபெயில் டு இம்பாஸ் போட்டிருக்க, உள்ளபடியே என்ன நடந்துச்சுன்னு சொன்னா விளைவு வந்து பேசேஜ் ஆஃப் கிரஷில் பில்ஸ் அன்சர்டனே. சரி, அதாவது மசோதாக்கள் பல முக்கியமாக சட்டமாக வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும், அவை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டன, மாநிலங்களவைக்கு வர வேண்டும், அப்பொழுதுதான் முழுமையாக சட்டமாவதற்காக குடியரசுத் தலைவர் முன்னால் போய் நிற்கும் என்ற நிலைமையெல்லாம் நிக்கி அது ஒரு பக்கம் விளைவு. ஆனாலும் கூட இவர் என்ன பண்ணினார்னா அப்படியே உட்கார்ந்தாருங்க. அதாவது மதம் மாற்றம் தொடர்பாக அந்த விவாதம் இருக்கு பாருங்க, இதற்கு பதில் மோடி தான் அளிக்க வேண்டும் அப்படிங்கறது தான் எதிர்கட்சியுடைய கோரிக்கை. அதாவது எச்சுரி எந்திரிச்சு கேட்கார். சரி, அதே மாதிரி என்ன சரத் யாதவ் ஐக்கிய ஜனதா தளம் எந்திரிச்சு கேட்கார். ஆனந்த் சர்மாவும் எந்திரிச்சு கேட்கார். ஆனந்த் சர்மா தான் எந்திரிச்சு பிரச்சனையை உருவாக்கியது. அப்ப குரியன் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாரு அவைத்தலைவரா, சரி எல்லாம் அரசாங்கமே ஒத்துக்கிட்டாங்க, விவாதத்தை தொடங்குங்கண்டு, நீங்க தொடங்குங்க. மறுபடியும் இவிய எந்திரிச்சு அவிய பதில் சொல்லணும், பிரதமர் பதில் சொல்லணும்ல. அந்த பிரதமர் பதில் சொல்வார் என்ற உறுதி இருந்தால்தான் விவாதத்தை தொடங்க எதிர்கட்சி தலைதா இருக்கு, தயாரா இருக்கு. இல்ல நீங்க தொடங்குன்னு சொல்லிட்டு அவளே தொடங்குங்க, நாங்க தொடங்குதோம், விவாதிக்கோம், பிறகு அவர் பதில் சொல்லணும்ல. நிதி அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா என்ன சொல்லிட்டாரு, அருண்ஜேட்லி எந்திரிச்சு சொன்னாரு. ஆமா, எதிர்கட்சி குறிப்பிடும் பிரச்சனையை குறித்து இந்த அவையில் விவாதம் நடத்த அரசு தயாராக உள்ளது, ஆனால் இந்த விவாதத்தில் இவர் தான் பதிலளிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி அரசுக்கு உத்தரவிட கூடாது அப்படின்ட்டாரு. இந்த சர்ச்சை எல்லாமே பதில் சொல்ல வேண்டியது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதில் சொல்வார். அதுதான் அவர் எழுந்து என்ன சொல்றாரு, ஏன்னா மதவாத பிரச்சனையை கிளப்பினாவோன்னு சொல்லி இந்த லட்சுமண ரேகை போட்டாகல்ல. ஆமா, லட்சுமண ரேகை போட்டு ஐயா எம்பி மாற நீங்க எல்லாம் வந்து கடக்காதியோ, இதுதான் லட்சுமண ரேகை. சீதா பிராட்டியா இருக்கு லட்சுமணம் போட்டது, ராமன் தம்பி லட்சுமணன். இன்னைக்கு ஒரு ஒரு கேலி சித்திரம், கேலி சித்திரம் எடுத்து போட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த தமிழ் பேர் ஆங்கில பேரில் உள்ள தமிழ் ஏட்டுல ஏகப்பட்ட லட்சுமண ரேகை வரைஞ்சிருக்காரு அவரு. ஆமா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, கடைசியா இதுதான் கடைசி கோடு, கடைசி கோடு அப்படின்னு இதே மாதிரி கடைசி கோடு வரைஞ்சிட்டே இருப்பாரு போல இருக்கு. ஓஹோ, அதனாலதான் சொல்றாங்க, அதுதான் சொல்லுதாவ உள்துறை அமைச்சர் பதில் சொல்வாரு. இதைத்தான் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு சொல்லுதாரு, இதைத்தான் நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லுதாரு. ஆனா ஒரே பெஞ்சு மாதிரிங்க உட்காந்துருக்காருங்க நரேந்திர மோடி, பக்கத்திலேயே உட்காந்துருக்காருங்க அருண்ஜேட்லி. அருண்ஜேட்லி எந்திரிச்சு அப்படியே ஒரு அந்த நல்ல குளிரா இருக்குங்களா பத்தி இருக்க போட்டிக்கிட்டு பேசுறாரு. இவர் இப்படியே அமைதியா இருக்காருங்க, அழுத்தம்னா அழுத்தம், பயங்கர அழுத்தம்ங்க நரேந்திர மோடி.
அதாவது இப்போ நீங்கள் லட்சுமண கோடு சொன்னீங்களே அந்த ரேகையை சொன்னீங்களா, அதனால தாங்க சீதாராம் யெச்சூரி சொல்கிறாரு முக்கியமான பிரச்சனைக்கு வந்து பிரதமர் மோடி தான் பதில் சொல்கிறாரு, அவர் தான் முடிவெடுக்கிறாரு, அதனால தான் அவர் பதில் சொல்லணும்னு சொல்கிறோம். அவர் எம்பிமார அமைச்சரெல்லாம் கூட்டி வச்சு மிரட்டினார்ல, அவங்க நீங்கள் வந்து வரம்பை மீறக்கூடாதுன்னு, அப்போ அவர் தானே இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்கட்சி கேட்குறது நியாயம் தானே? அப்படி கேட்கும்பொழுது யெச்சூரி இவர் சொல்லுதாரு அருண்ஜேட்லி, நீங்கள் வந்து இங்கே வந்து பெரும்பான்மையாக நம்பர் வச்சுக்கிட்டு இந்த நம்பரை வச்சுக்கிட்டு மாநிலங்களை வேலை பேச விட மாட்டேன்னு கத்துதியோ, நாங்கள் 44 பேர் தானே இருக்கோம், 45 பேர் தானே இருக்கோம், அதனால கத்துதியோ. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் அரகன்ஸ் ஆஃப் த அப்போசிஷன், எதிர்கட்சிகளினுடைய அராஜகம் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவர் ஒரு வார்த்தை. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாமா? இதைத்தான் செஞ்சாவோ பாஜக என்பது அடுத்த விஷயம், வரலாறு மீண்டும் வருதுங்க இது வேற விஷயம். உடனே இவர் எச்சுரி எந்திரிச்சு சொல்லுதாரு, அவர் என்ன அப்படின்னு கேட்டோன்ன, நாங்கள் மக்களவை எவ்வளோ அமைதியாக நடந்து கொண்டிருக்கிறது, மாநிலங்களவை மட்டும்தானே இப்படி தடுக்கப்படுகிறது, அதற்கு காரணம் எதிர்கட்சிகள் தானே, அவருடைய அராஜகம் தானே என்று ஆங்கிலத்தில் அருண்ஜேட்லி சொல்ல, ஆங்கிலத்தில் எந்திரிச்சு சீதாராம் எச்சுரி சிபிஎம் சொல்லுதாரு, அது அமைதியாக நடந்ததென்றால் அதற்கு காரணம் tyranny of the majority. என்பதாக அவர் சொல்லுதாரு. அரகன்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன்னா டைரனி ஆஃப் மெஜாரிட்டியா அப்படிங்கிற மாதிரியான அங்க ஒரு விவாதம், பெரும்பான்மையினுடைய டிரனி அப்படின்ட்டு அவர் சொல்லுதார். இப்போ அதனாலதான் நீங்க உட்காந்து வந்திருக்கியோ, நீங்க இங்க பெரும்பான்மையா இருக்கிறதுனாலதான் இப்படி வந்து அரகன்ஸ் பண்ணுதியோ அப்படின்னு அவர் சொல்ல. சரி, இப்படியாக வார்த்தை சித்த விளையாட்டியா, வார்த்தை சித்தர் வலம் புரிஞ்சான்னு இவங்க ஞாபகம் வருது அந்த அளவுக்கு. ஆனா உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடைசியா என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த பிரச்சனை என்னுடைய டிபார்ட்மெண்ட், அதனால இதுக்கு நான் பதில் சொல்றேன், என்னுடைய பதிலில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் நாம வந்து பிரதமரை கூப்பிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியும் கேட்காததுனாலதான் 4வது நாளாக மாநிலங்களவை முடக்கம் இன்னும் தொடர்ந்து இருக்கிற 3 நாளும் நடக்குமா என்கின்ற சந்தேகமும் இருக்கு. இவ்வளவு வில்லங்கங்கள் வந்திருப்பதனால்தான் என்ன, நம்மை பொறுத்தவரை சரி அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் திரும்புவோம், இவனுங்க மாநிலங்களவையிலிருந்து ஒரு ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க. இந்த அம்பத்தூர்ல இருந்து வர தமிழடி என்ன எடுத்து போட்டிருக்குன்னா, காலையில் எதிர்ப்பு பிற்பகலில் நேசம், நாடாளுமன்றத்தில் பாஜக காங்கிரஸ் எம்பிகள் அப்படின்னு போட்டு இந்த வெளிநடப்பு தகராறு ஒத்திவைப்பு இதுக்கு இடையில பிரேக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்கள்லாம் ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்களாம், உள்ளதான் இந்த கத்து சண்டை எல்லாம், வெளியெல்லாம் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க, பொழுதுபோக்கா வேற ஏதோ பண்றாங்க அப்படின்னு எடுத்து போட்டிருக்கு. எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க கேன்டீன்ல பண்றத உள்மண்டபத்திலே பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லாம முடியுமே அப்படின்னு எடுத்து போட்டிருக்கு இந்த ஏடு. அப்போ மக்கள் என்ன கேட்பாங்க, ஐயா எங்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் நீங்கள் உட்காந்து திங்கிறதும் தனியாக நடக்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஜனங்க அப்படிலாம் கேட்காதியோ, அது வந்து பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் இன்னொரு பக்கத்திலிருந்து பாகிஸ்தான்காரங்க ஒரு குண்டை தூக்கி போடுதாங்க பாருங்க, அது தீர்ப்பு கொடுத்தாலும் குண்டு, யாருக்காவது பிணை கொடுத்தாலும் குண்டு என்பதாக ஒரு கருத்து குண்டை, ஒரு பீதி குண்டை, பயங்கரவாத குண்டை. 26/11 மாஸ்டர் மைண்ட் மே வாக் ஃப்ரீ இன் பாக், இனிமேல் பாகிஸ்தானில் மும்பையில் 26/11 தாக்குதல் நடத்தியதனுடைய மூளையாக செயல்பட்டவர் சுதந்திரமாக நடமாடுவார். 48 hours after Peshawar, 26/11 butcher walks. அப்படின்னு இந்த ஆங்கில இடையே எடுத்து போட்டிருக்கு. லக்வீஸ் பெயில் ஹியூஜ் செட்பேக் ஷாக்கிங் என்று அந்த லக்வி என்ற அந்த பயங்கரவாதி என்று சொல்லப்படுவர் சிறையில் இருக்கிறாரே, அவருக்கு பிணை கொடுத்து விட்டதே நீதிமன்றம், அது பயங்கரமான பின்னடைவுங்கோ, அது பயங்கரமான அதிர்ச்சிங்கோ என்பதாக இந்த செய்தி எடுத்து போட்டா. இந்தியா ரயில்ஸ் பேக்கர்ஸ் 26/11 பிரெயின் கிராண்டட் பெயில் even after Peshawar, Pak bails out terror. ஐயா பெஷாவர்ல இப்பதானே தாக்கியிருக்காவ, இப்பதானே 148 பேர் இறந்து போனாங்க, ஒரு பயங்கரவாத கும்பது, தாலிபனா இருக்கட்டும், இன்னும் வந்து அந்த அதிர்ச்சியில இருந்தே மீளாம இருக்கிறோமே, அடுத்த அதிர்ச்சியை கொடுக்குறீங்களே, அடுத்து பயங்கரவாதியவே நீங்க பேனையில விட்டுட்டீங்களே, பயங்கரவாதத்தையே விட்டுட்டீங்களே அப்படின்னு இவைய போடுதாவ. பாகிஸ்தானில் பயங்கரவாதி லக்வீக்கு ஜாமீன், மும்பை தாக்குதலில் தொடர்புடையவர் உடனே ரத்து செய்ய இந்தியா வலியுறுத்தல். இந்தியா ரயில்ஸ் பாக் as 26/11 brain granted bail. மும்பை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய தீவிரவாதி லக்வீக்கு ஜாமீன் வழங்கியது துரதிருஷ்டமானது என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்ப்பு தெரிவித்தார்.
உள்ளபடியே பாக் வில் கண்டினியூ டு எக்ஸ்போர்ட் டெரர் என்பதாக ஒரு கட்டுரையவே போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் லக்வி வாசின் எல்இடி கண்ட்ரோல் ரூம் இன் கராச்சி, மும்பையில் தாக்குதல் நடக்கும் பொழுது லஷ்கர் இ தொய்பாவுக்கு கராச்சியில் ஒரு அறை இருக்கிறது, அதுதான் கட்டுப்பாட்டு அறை, அதில் உட்கார்ந்துக்கிட்டு வழிகாட்டல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் ஐயா இந்த லக்வி கமாண்டரா, கமாண்டர் ரஹ்மான் லக்வி. அதை லக்வி ரிமைண்ட் இன் டச் வித் பால்ஸ் ஃப்ரம் பிரிசன் யூஎஸ் ஏஜென்சி. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஐயா அந்த ஜகி உர் ரஹ்மான் லக்வி என்பவர் தான் இந்த பயங்கரவாதத்துக்கு, அவர் சும்மா அப்படியே தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு என்னமோ புரட்சியாளர் மாதிரி இருக்கார் போசு, அவர் தான் வந்து கமாண்டர் ஆஃப் லஷ்கர் இ தொய்பா. அவர் இந்த முழுக்க முழுக்க 2009 மும்பை தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர் என்று சொன்னால், அஜ்மல் கசாப்பு ஏற்கனவே இந்தியாவில் தூக்கு மேடைக்கு போனவர், தூக்கிலிடப்பட்டவர் சொல்லியிருக்கிறார். டேவிட் கொலமான் ஹெட்லி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் பிடிபட்டு அமெரிக்காவில் இருந்து அமெரிக்க குடிமகனாக வந்து இத்தனை வேலைகளையும் செய்தார் மும்பை தாக்குதலுக்கு என்பவர், அங்கு அமெரிக்காவில் விசாரிக்கப்பட்டு அங்கு தண்டனை கொடுக்கப்பட்டவர், அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குமூலங்கள் எல்லாம் எதை எல்லாத்திற்கும் முழுக்க அடையாளம் காட்டியிருப்பது இந்த லக்வியை. அந்த லக்வியை ஜூலை 2009 பாகிஸ்தான் அரசாங்கம் ஒப்புக்கொண்டது. இவர் முக்கியமான ஆளுதான், இந்தியாவுக்கு நாங்கள் அனுப்புதோம் என்று சொல்லி அவருடைய குரலை கூட எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இங்கிலாந்துக்காரர்களும் அமெரிக்காவினுடைய உளவுத்துறையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்ததன் மூலம் பாகிஸ்தான் அரசு தப்பிக்க முடியாமல் லக்வி தான் பயங்கரவாதி வழிகாட்டினார்னு ஒத்துக்கொண்டு, அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து உறுதி சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் என்னன்னா, பாகிஸ்தானுடைய அம்பாசடர் டு யூஎஸ் 2008 உசைன் ஹக்கானி அவர் என்ன சொல்லுதாருன்னா, த ப்ராமிஸ் டு ப்ராசிக்யூட் லக்வி அண்ட் அதர் ஐடென்டிஃபைடு பெர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் மும்பை அட்டாக்ஸ் வாஸ் த பேசிஸ் ஆஃப் யூஎஸ் எஃபர்ட்ஸ் டு என்ஷூர் இந்தியா டிட் நாட் ரீடாலியேட். அது ஒன்றும் பதில் அடிக்கலன்னு சொன்னாலும் இப்பொழுது பெணையில் விட்டுருக்காவல்ல. ஆமாம், அப்ப நல்லா கேட்க தானே செய்வாவ. அதனாலதான் நீங்க உடனே அப்பீலுக்கு போகணும்னு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. இதுக்கடையில நம்ம இவர் வெங்கைய நாயுடு என்ன தெரியுமா சொல்றாரு, ஹபீஸ் சயீதும் தாவூத் இப்ராஹிமையும் உடைச்சிருங்க அப்படின்னு. இதுக்கடையில நேத்து பார்லமெண்ட்ல ஒரு பிரச்சனை கிளம்புற. ஆமா, ஆனால் இந்த லக்வியை பொறுத்தவரை சிறைக்கு உள்ளே இருந்தே தன் நண்பர்கள் பயங்கரவாத நண்பர்களுடன் தொடர்பில் தான் இருந்தார், கண்காணித்து தான் கொண்டிருந்தார் என்று அமெரிக்க உளவு நிறுவனம் கொடுத்திருக்கு. ஆமா, இவ்வளவு விஷயம் இருக்கு ஐயா. இவர் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, 148 பேர் இப்ப கொண்டாங்க, நீங்க தீவிரவாதத்துக்கு எதிரான நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க, அதே மாதிரி நீங்க வந்து அந்த நாங்க மரண தண்டனைக்கான விதியை கூட நாங்க விளக்குறோம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, உண்மையாக நடவடிக்கை எடுப்பது உண்மையாக இருந்தால் அதை நீங்க என்ன பண்ணணும், உடனே ஹபீஸ் சயீதையும் தாவூத் இப்ராஹிமையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு இதுக்கிடையில ஒரு பிரச்சனையே கிளப்புறாரு இவர். அதனால தான் 48 hours ஆஃப்டர் பெஷாவர் 26/11 புஜ்ஜர் வாக்ஸ் என்பதும், என்ன பாகிஸ்தான் பயங்கரவாதி லக்வீனுக்கு ஜாமீன் என்பதும் விளைவு என்னன்னா, நாங்கள் என்ன பதில் செஞ்சோம்டா, பாக் ஆர்மி ஹிட்ஸ் பேக் கில்ஸ் 57 மிலிட்டன்ஸ். பெஷாவர் தாக்குதல் எதிரொலி, பாகிஸ்தானில் ராணுவம் பதிலடி, வான் தாக்குதலில் 57 தீவிரவாதிகள் கொன்று குவிப்பு. யோ, இவரை ஏன் பிணையில விட்டேன்னு கேட்டா, அவியலை நாங்கள் அடிக்க போயிட்டோம், ராணுவ வேட்டையில் 57 தலிபன்கள் சாவு என்பதாக விளக்கம் சொல்லுதாவில், அது தலிபன் தானா, மேற்கு வசீரிஸ்தான்ல இருக்கிற ஆதிவாசி அப்பாவி மக்களா, இந்த வில்லங்க வந்துடும் இல்ல. அதனால ஒரு சிறிய இடைவேளை. அடிக்கடி கோளாறாகும் கொதிகலன்கள் தமிழக மின் நிலையங்களில் மாதக்கணக்கில் உற்பத்தி நிறுத்தம், 2000 MW தட்டுப்பாட்டால் மின்வெட்டு அமுல் என்பதாக என்ன ஆங்கில பெயர் கொண்ட தமிழேடு ஒரு பட்டியலை போட்டு கோப்பு படம்னு போட்டு, என்ன வடசென்னை விரிவாக்க நிலையத்தை பற்றியெல்லாம் போட்டு, மத்திய மாநில அரசுகள் மின் நிலையங்கள் அடிக்கடி தொழில்நுட்ப கோளாறுலாம் வருதுன்ட்டு ஒரு கட்டுரையை சல்லி செய்தி கட்டுரை எழுதினா, அதே ஏடு மின்துறை டெண்டர் நடவடிக்கைகள் பொதுமக்கள் பார்வைக்கு வருகிறது, முறைகேடு புகார்களை குறைக்க மின்வாரி அதிகாரிகள் முடிவு அப்படின்னு ஒரு செய்தி எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதே சமயம் கச்சேரி சாலை ஏடு மிரளவைக்கு மாநகராட்சி மின் தலைவரான சாய்ராம் அவர்கள் தானே, அதனால் தினத்தந்தி என்ன
சாய்குமார் அவர்கிட்ட போய் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா நாங்க கேள்வி கேட்கோம் இவைய கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல சும்மா விரிவா விளக்கமா எல்லாருக்கும் வாய மூடுற மாதிரி பதில் சொல்லி விட்டார் பாருங்க அது தெளிவா என்ன 94% வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்வு இல்லை கடலில் தத்தளிக்கும் மின் வாரியத்தை காப்பாற்றவே மின் கட்டண உயர்வு அழகா நியாயப்படுத்தி விட்டார் மின் வாரிய தலைவர் சாய்குமார் சொன்ன விவரங்கள்ல 1,71,55,000 பேருக்கு மின் விநியோகம் செய்யப்படுகிறது இது தவிர 11,83,000 குடிசைகளுக்கு ஒரு குடிசைக்கு ஒரு மின் விளக்கு என்ற வகையில் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது குறைந்த அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தும் தொழிற்கூடம் 3,00,000 ஆகும் உயர் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தும் தொழிற்சாலைகள் 5,500 ஆகும் இது மட்டுமல்லாமல் தெருவிளக்குகள் 71,000 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் 17,000 தனியார் கல்வி நிறுவனங்கள் 1,08,000 வழிபாட்டு ஸ்தலங்கள் 87,000 குடிசை தொழில் குறுந்தொழில் நிறுவனங்கள் 1,30,000 விசை தறிகள் 2,47,000 விவசாய பம்பு செட்டுகள் 17,03,000 வணிக நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கும் குறைந்த அழுத்த மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது இந்த பிரிவின் கீழ் 2,628 நிறுவனங்களுக்கு உயர் அழுத்த மின்சாரம் வழங்கப்படுகிறது அது மட்டுமில்லாம அனைவருக்கும் இப்போதுள்ள மின் கட்டணத்தில் இருந்து கூடுதலாக 15% உயர்த்தப்பட்டுள்ளது இலவச மின்சாரம் வழங்குவதாலும் மிக குறைந்த கட்டணத்தில் மின்சாரம் வழங்குவதாலும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் கடந்த நிதியாண்டு வரை உள்ள கணக்குப்படி புள்ளி வருவா பதில் சொல்லிட்டாரியா 52,465 கோடியே 51,00,000 ரூபாய் நட்டத்தில் தத்தளிக்கிறது இவ்வளவு நட்டத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் இயங்கக்கூடாது என்ற லாபகரமாக இயங்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது அப்படின்னு மத்திய அரசும் அந்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் இப்படியெல்லாம் செஞ்சதுனால தான் ஐயா அந்த விதிப்படி முறைப்படி அவங்க வழிப்படி கூட்டியிருக்கோம் மின் உற்பத்திக்கான செலவு வேற அதிகமா உயர்ந்துள்ளது அதனால அணு நிலையங்களுக்கு அது மட்டும் இல்லாம நிலக்கரி விலை வேற உயர்ந்திருக்கு பயங்கரமா சொல்லிவிட்டார் உண்மைகளை ஏன்னா எங்க அணு மின் நிலையத்துக்கு 2,50,00,000 டன் நிலக்கரி தேவைப்படுது ஆனா மத்திய அரசு 1,25,00,000 டன் தான் கொடுக்குது அப்ப 50% தான் எங்களுக்கு கிடைக்குது மீதி 50% நாங்க வெளியே இருந்தானே வாங்கணும் வெளிநாட்டுல இருந்து தானே இறக்குமதி பண்ணணும் அந்த இறக்குமதியால் மட்டும் இந்த ஆண்டு 1,971,00,000 ரூபாய் கூடுதலாக செலவழி போச்சே என்றதெல்லாம் புட்டு புட்டு வச்சு இனிமேலும் நஷ்டத்தை தாங்க கூடாது ஐயா 1,71,55,000 வீட்டு மின் கோருபவர்களில் 1,61,21,000 வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படவில்லை 10,34,000 வீடுகளுக்கு மட்டும்தான் என ஒடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டுள்ளது அதனால 94% வீடுகளுக்கு பாதிப்பு இல்லை என்பதெல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையம் புனல் மின் நிலையம் எரிவாயு மின் நிலையம் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தின் அளவு ஆண்டுக்கு 34,253 மில்லியன் யூனிட் ஆகும் நமது தேவை 91,644 மில்லியன் யூனிட் ஆகும் அதாவது வெறும் 37.38% அளவுக்கு தான் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நம்மளால தமிழ்நாட்டில் மத்திய அரசுல இருந்து 33.32% மின்சாரம் ஒதுக்கீடு செய்யப்படுது இதை தவிர இது 70% அப்ப மீதி 30% நாங்க வெளியே இருந்தானே வாங்கணும் ஆனாலும் ஆண்டாண்டுக்கு செலவு வந்து ஆகும் செலவு 52,907 கோடி ரூபாய் ஆகும் மின்கட்டண வசூல் மூலம் ஆண்டுக்கு 39,222 கோடி ரூபாய் வருமானம் அதனால ஆண்டுக்கு 13,885 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படுகிறதுன்னு கட்டமா கணக்கு சொல்லிட்டாரு ஐயா நீங்க சொன்ன மாதிரியே 13,885 கோடி நஷ்டம் ஏற்படுது இந்த மின்கட்டணத்தின் உயர்வால் 5,225 கோடி கிடைக்கும் ஐயா சாய்குமார் அவர்களே வாழ்க வளர்க ரொம்ப சிறப்பா புள்ளிவரமா எடுத்து சொல்லிட்டீங்களே நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐயா நம்ம தான் கொஞ்சம் விவரம் எடுத்து பார்ப்போம்னு உள்ள போய் எடுத்து பார்த்தா வில்லங்கமா இருக்க ஐயா இந்த கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொன்னார் அவர் பதிலுக்கெல்லாம் பெரிய பெரிய கேள்விகள் வந்து நிக்குது ஐயா புள்ளி விவரங்கள் வேற மாதிரி சொல்லுது ஐயா என்றால் தமிழ்நாடு மின்வாரியம் 2013-14 ஆண்டுக்கு எது மின் வாரியம் இல்ல அந்த மின் ஒழுங்குமுறை ஆணையம் அது வந்து ஒரு ஆணைய கொடுக்கு அதுல 2014-15 வரவு செலவும் சேர்த்து தான் சொல்லுது அப்படி 2014-15 என்னையா வரவு செலவு சொன்னியாக சொல்லியிருக்காகன்னு பார்த்தா அதுல 35,800 கோடி ரூபாய் வருமானம் என்றும்
8800 கோடி ரூபாய் செலவு என்றும் அதாவது கூடுதல் செலவு இந்த 14-15 காக மொத்தத்துல 35000 செலவாகும் வரவும் செலவும் சரியா போவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மின் கட்டணம் உயர்வு தேவை இல்லன்னு அர்த்தத்துல சொல்லிருக்காவன் ஆனாலும் கூட நம்ம 2014-15 க்கு புதிய ஆணை தனியா வந்து இதனால தேவையில்லை ஆனா பாருங்க நம்ம தமிழ்நாடு மின் வாரிய ஒழுங்குமுறை மின் ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு ஒரு புதிய தலைவராக அல்லது அச்சயகுமார் ஆணையராக அச்சயகுமார் வந்திருக்காரு அந்த முன்னாள் இன்ஜினியர் ஆமா அவர் வந்த பிறகு 37000 கோடி வருமானம் என்றும் செலவு வந்து 12000 கோடி என்றும் அதிகபட்ச செலவு 12000 கோடி என்று புதுசா ஒன்ற கணக்கு எழுதியிருக்காரு அதுல 4000 கோடி ரூபாய் தமிழ்நாடு மின்வாரியம் சொந்தமா பண்ண உற்பத்தி இருக்குல்ல அதுக்குன்னு கணக்கு எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம 1127 கோடி வட்டிக்காக அப்படின்னு எழுதியிருக்காரு அதாவது பகிர்மானம் விநியோகம் சம்பந்தப்பட்ட இதுக்கு வாங்கின கடனுக்கு வட்டி அப்படின்னு எழுதியிருக்காரு அப்போ சொந்த உற்பத்தியில ஏன் இவ்வளவு கூடுச்சு என்று விசாரிச்சா அதை கொஞ்சம் நோண்டியும் பார்த்தா ஒரு யூனிட்டுக்கு ஒரு புதுசா ஒரு யூனிட் பண்ணணும்னு வைங்க ஒரு சப்ஸ்டேஷன் துணை மின் நிலையம் இவ்வளவு உருவாக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் விஸ்வநாதன் அறிவிச்சார அந்த துணை மின் நிலையம் உருவாக்குதாகன்னு வைங்க அதுல மூலதன செலவுன்னு சொல்லுதாவெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது 2013-14 ஆண்டில் 3361 கோடி என்ற அடிப்படையில் தான் இருந்தது சரி அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு பார்த்தா பேசின் பிரிட்ஜில் ஒரு மின் நிலையம் இருக்கையா அது தமிழ்நாடு மின் வாரியம் தான் நடத்துது அது நாப்தா மூலம் உள்ள மின் உற்பத்தி ஐயா அதுல ஒரு யூனிட்டுக்கு உற்பத்திக்கு 37.47 ரூபாய் செலவு அதனால 190 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகுதா மூடிட வேண்டியதானே எதுக்கு அது வேலை செய்யறவங்களாம் என்ன என்ன ஆகுறது அது வேற வேலை கொடுங்க அது வேற விஷயம் இப்படியா காரணம் சொல்லி 190 கோடி ரூபாய் நட்டமாக்குறது நட்ட நீங்க என்ன ஆக்கினியோ ஐயா ஜாய்குமார் அவர்களே இதை கொஞ்சம் கவனிக்கல ஐயா என்று நாம கேட்டா சரியா காயங்குளம் கேரளாவில் இருக்கு ஆமா என்ன காயங்குளம் கொச்சு நீ சினிமா படம் வரும்ல ஆமா அந்த காயங்குளத்துல ஒரு நிலையம் இருக்கு அது யார் நடத்துதாவோ என்டிபிசி அந்த தேசிய நேஷனல் தெர்மல் பவர் ஆமா தெர்மல் பவர் கார்பரேஷன் அவங்க நாப்தா மூலம் தான் அதுவும் பண்ணுதாவ அதுல போய் என்னன்னு விசாரிச்சா கேரளா காரக நாடு அரசு சொல்லுது நாங்களே வாங்க மாட்டோம் காசு கூட எக்கச்சக்கமா இது நாங்க வாங்க மாட்டோம் இப்படி கேரளா அரசே வாங்காதான் கேரளா அரசு வாங்கட்டினா பரவாயில்ல நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு மின்வாரிய துறையினுடைய முன்னாள் தலைவர் இருக்காரு இந்நாள் உடனே தலைமை செயலாளர் சொல்லக்கூடாது அவர் முன்னாள் தலைவராக இருக்கும் பொழுது 2013 ஆண்டு முதல் அக்டோபர் வரை தேர்தல் முடியற வரன்னு வச்சுக்கிடுங்க அப்ப வர 147 கோடி யூனிட்ட வாங்கியிருக்காரு ஒரு யூனிட்டுக்கு 14 ரூபான்னு அம்மாடி 2000 கோடி எல்லாம் செலவாயிருக்குது அப்ப உண்மையில அது 500 கோடிக்கு மதிப்புள்ள மின்சாரம் தானே வருது அதுல அதுக்கு 2000 கோடி செலவா அப்போ 1400 கோடி அதுல நட்டாகுதுல்ல அட வெங்காயமே அப்படின்னா இந்த காயங்குளம் வியாபாரத்திற்கு தமிழ்நாடு மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய ஒப்புதலையும் அவர் பெறல ஒப்புதலை பற்றி தானே வரணும் ஒப்புதலையும் பெறல இது மட்டும் இல்லாம அப்ப ஏன் கட்டண உயர்வு பண்ணினியோன்னு கேட்டா கட்டண உயர்வு நவம்பர் 2011 ஆம் ஆண்டு மூன்றாண்டு பதவி காலத்தில் இருக்கும் பொழுது அதாவது தமிழ்நாடு மின்வாரி ஆணையம் இருக்கா ஒவ்வொரு மாநிலத்திலயும் மின்வாரி ஆணையம் இருக்குமா இதெல்லாம் போட்டது மத்திய அரசு 2003 இல்லையா இதற்கு மேல அப்பலட்டத்தாரு சொல்லி போட்டு ஒன்னு இருக்கு ஆமா அந்த அப்பலட்டு ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய மேல் முறையீட்டு தீர்ப்பாணையம் இருக்க அதுக்கு தலைவரா நம்ம நீதியரசர் தமிழ்நாட்டுக்காரர் கற்பக விநாயகம் அவர் இருந்தாருங்க இருக்கும் பொழுது ஒரு உத்தரவோ போட்டாருங்க அவருக்கு வந்து மத்திய மின் அமைச்சகம் அப்போ ஐக்கிய முற்போக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியினுடைய அரசாங்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம் அந்த 2011 ஆம் ஆண்டு நவம்பர் 22, 2011 நீங்கள் உங்களுக்கு வேணுமா நீட்டிக்கணுமா இப்படி போடுங்க இன்னும் வழிகாட்டல் கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது அப்படி அவங்க கொடுத்ததில் மின்வாரிய கட்டண உயர்வு மனு மீது தான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் ஒழுங்குமுறை ஆணையம்னு இருந்த வரலாற்றை மாற்றி சூமோட்டோவா தானாகவே ஒரு ஒழுங்குமுறை ஆணையம் மின் ஒழுங்குமுறை ஆணையம் கட்டண உயர்வை முடிவு செய்யலாம்னு ஒன்று கொடுத்தாருங்க அவர் கோர்ட்ல இருந்து வந்தவர் இல்லையாங்க கோர்ட்ல சூமோட்டோவா கேஸ் எடுக்கிற மாதிரி இங்கேயும் சூமோட்டோவா அவர் சரி கொடுத்தார் அதுலயும் இன்ஃபர்மேஷன் தகவல்களை மின்வாரியத்திலிருந்து பெற்றுத்தானே செய்யணும் இப்படி பெறாமலேயே இந்த முறை தமிழ்நாடு மின்வாரியம் மனுவும் செய்யாமலேயே அந்த தகவலையும் பெறாமலேயே நம்முடைய ஆணையம் இப்படி தலைவர் அச்சயகுமார் தலைமையில் நீதி அமைச்சராக நீதியரசராக கூட இல்லாத தலைவர் அச்சயகுமார் தலைமை ஆமா அந்த உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டல் படி அதுக்கப்புறம் டிஎன்இபியில் இருக்கும் பொழுது நட்டம் ஏற்பட்ட பொழுது அங்கே இருந்தவர் அதனால கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க கட்டணத்தை கூட்டுறாரு
இவ்வளவு வில்லங்க நடந்திருக்க ஐயா ஜாய்குமார் அவர்களை பதில் சொல்லுங்க ஐயான்னு யாரும் கேட்டுற வேணாம் அப்பா என்று சொல்லி ஒரு சிறிய இடைவேளை. தமிழ்நாடு மின்வாரிய துறையினுடைய என்ன தலைவருடைய கணக்கு ஒன்று சொன்னோம், அது நல்ல கணக்கா அல்ல கணக்கா என்பது பார்க்கறதுக்குள்ள இங்க வந்து கள்ளக்கணக்கு அப்படின்னு நேத்து போட்டு அரசியல் கட்சிகளின் பலே மோசடிகள் அம்பலம் அம்மாடி தோலுரித்து காட்டியது பிரபல தன்னார்வ அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஏடிஆர் அமைப்பு பாருங்க. ஏடிஆர் அமைப்பு தேர்தல் செலவு கணக்கை தேர்தல் கமிஷனிடம் சமர்ப்பிக்கவில்லை. பெரும்பாலான அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் சமர்ப்பிக்கவில்லை. 2013 கர்நாடக சட்டசபை தேர்தல் செலவு குறித்து பாஜக இன்னமும் செலவு கணக்கை சமர்ப்பிக்கவில்லை. அது 2013 ஜூலை 22க்குள்ள சமர்ப்பிக்கணுமா? சரி, 2014 டிசம்பர் 22 வரும்போது இன்னும் சமர்ப்பிக்கவில்லை. 2009 லோக்சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் 2014 தேர்தல் போட்டியிடும் பொழுது தாக்கல் செய்த சொத்து கணக்கு விவரங்களின்படி பெரும்பாலானவர்களின் சொத்து மதிப்பு பல மடங்கு அதிகரித்திருந்தது. 165 எம்பிக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சொத்து மதிப்பு 137% அதிகரித்தது. 1632 கோடி ரூபாயாக உயர்ந்திருந்தது. பாருங்க, காங்கிரஸ், பாஜக, பகுஜன் சமாஜ், தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு கட்சி விடாம பேர் சொல்லி 5986 கோடி ரூபாய் வருமானம் காட்டியிருக்குதான். இதுல 72% அடையாளம் தெரியாத நபர்களிடம் இருந்து இந்த கட்சிகள் வாங்கியிருக்கான். ஆஹா, அந்நிய நாட்டுக்காரன்ட்ட வாங்கினார்களோ, ராஜபக்சேட்ட வாங்கினார்களோ, யாருக்கும் தெரியாது, அமெரிக்காவாள்கிட்ட வாங்கினார்களோ, என்னன்னு தெரியாது என்று சொன்னா, இதுல இன்னொரு கலவருடைய என்ன கட்சி சொல்லும்ல, நாங்க எங்க எம்பிக்கு வந்து தேர்தலுக்கு இவ்வளவு பணம் கொடுப்போம் அப்படின்னு. 2009 லோக்சபா தேர்தலில் ஒரு தேசிய கட்சி 277 எம்பிகளுக்கு நாங்க 75 எம்பிகளுக்கு 7.48 கோடி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா எம்பிகள் என்ன சொல்லிருக்காங்களாம், எங்களுக்கு 14.19 கோடி கொடுத்தாங்கன்னு. கணக்கே உதைக்குதே. ஓஹோ, 2 மடங்கு. ஆமா, 2 மடங்கு கொடுத்தாங்க. உள்ளபடியே போனது 5 மடங்கா இருக்கும். அதாவது கள்ளக்கணக்கு கருப்பு பணத்தை நாங்க பிடிக்க போறோம் ஐயா, சுவிட்ச் வங்கிக்கு போய் இன்னொரு நாட்டுக்கு போய் சொல்லிட்டு இருந்தாவோ சேர்மன். ஆரம்பமே உங்க ஜனநாயக முறை தேர்தல் தாயா அப்படின்னு இந்த பத்திரிகை எடுத்து போட்டுருக்கு. உங்க கட்சிகளே இந்த பாடுபடுத்துதீங்களே, கள்ளம் கள்ளம் பிடிப்பானா என்னையா இது? 8 ஆண்டுகள்ல மாயாவதி வந்து 585 கோடி திரட்டி இருக்காங்களாம் நிதி. அது வந்து தனி நபர்கள் கொடுத்துருக்காங்களாம். யார் ஒரு நபர் செக்ல கொடுக்குறாயாம், ஏன்னா 20,000க்கு மேல கொடுத்தா செக்கா கொடுக்கணும் அப்படிங்கறதுனால எல்லாருமே 20,000க்கு கீழே தான் கொடுத்தாங்க. அந்த 585 கோடியும் திரட்டி சாதாரண கட்சிகள் மேல பிரச்சனை வருவதுனாலதான், நிறைய புள்ளி விவரத்தை வச்சுக்கிட்டு வழக்குகள் எல்லாம் போறதுனாலதான், வழக்குகள்ல சில தீர்ப்புகள் வருவதுனாலதான், சில தலைவர்கள் வந்து இப்ப பதவிகளை இழக்க வேண்டிய நிலை வருவதுனாலதான், நேத்து போய் நிக்குது உச்ச நீதிமன்றத்துல ரேப் ஆப் ஜெயலலிதா அப்பீல் இன் 3 மந்த்ஸ் சுப்ரீம் கோர்ட் டைரக்டிவ் டு ஹை கோர்ட் அசட்ஸ் கேஸ் என்பதாக எடுத்து போட்டு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும். நீட்டிப்பு வழக்கில் ஜெயலலிதா ஜாமீன் 4 மாதம் நீடிப்பு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. நீட்டிப்பு அண்ணா சிலையாடு, சரி தமிழேடு, என்ன மேலும் 4 மாதங்களுக்கு அப்பீல் மனுவை தினமும் விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு என்பதாக போட்டு பாலியறிவன் ஆஜர் இல்லைன்னு ஒரு பக்கம் போட்டாலும் சிறப்பு அமர்வு எப்பொழுது என்ற கேள்விகளும் போட்டு இவங்க என்ன சொல்லுதாவ அங்க வந்து பேசுறாராம நம்ம சுப்பிரமணியசாமி. சரி, சுப்பிரமணியசாமி அங்க வந்து பேசுறாரு, அதாவது எனக்கு வந்து இந்த இன்னும் இந்த ஆவணங்களுடைய காப்பி 2 வேணும் அப்படிங்கிறார். சரி, ஏன் இன்னும் ஆவணம் தரப்படவில்லையா அப்படின்னா, உடனே வக்கீல் துளசி சொல்றாரு, ரெடியா தாங்க இருக்கேன், நாங்க டெல்லியில வேணாலும் கொடுத்துடுறோம் அப்படிங்கிறாங்க. இவருக்கு எதுக்கு 2 காப்பி அப்படின்னு ஒரு கேள்வி வருது நம்மளுக்கு. ஓஹோ, ஒட்டு மொத்தமா இந்த அதாவது யான் யாருக்காக, யாருடைய நலனை பாதுகாப்பதற்காக ஜெயலலிதா மீது வழக்கு தொடர்ந்தேனோ அவர்களுக்கு 1 காப்பி, எனக்கு 1 காப்பி என்று சொல்லுதாரா? ஓ அப்படியா. அப்ப அவர்கள் வந்து கடல் கடந்துதான் இருக்கிறார்களா? அவர்கள் ஜனவரி 8 தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறார்களா? அவர்களை நீங்கள் அடிக்கடி போய் கொழும்பு போய் பார்த்து கொண்டு வருகிறீர்களா? இந்த கேள்வி எல்லாம் வந்துரும்ல. சரி, அதனால யார் தூண்டுதல்லையோ கேக்கலான்னு சந்தேகப்படுதா? சரி, இந்த டாக்குமெண்ட் கொடுத்துறோம் அப்படின்னு சொன்ன அடுத்த பிரச்சனையை கிளப்புறாரு. தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லைங்க. எப்படி இல்லையா? என் வீட்டு பக்கத்துல பிரபாகரன் படம் எல்லாம் கொண்டாந்து போஸ்டர் எல்லாம் கொண்டாந்து ஒட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயா, பிரபாகரன் படம் ஒட்டுற
ஒட்டுறது வந்து அந்த வட்டாரத்தில் எப்பவும் ஒட்டுறதுதே. மீனவர் சமூகத்தினுடைய கடலோர வட்டாரம் அங்க உங்களை யார் வீடு வாங்க சொன்னா என்ற விஷயம் வந்துடும்ல. நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, இந்த வழக்குக்கு சம்பந்தமான பிரச்சனை இருந்தா இங்க சொல்லுங்க, அந்த பிரச்சனைலாம் இங்க வேண்டாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்களே, கடலோரத்தில் இருக்கின்ற வடசென்னை தென் சென்னை மீனவ மக்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருந்து ஒரு போராளி போய் தமிழினத்திற்கு விடுதலைக்காக முன்னால் நின்னாரியா தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன், அவருடைய அறுபதாக பிறந்த நாள் தேசிய தலைவருக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் ஒட்டத்தான் சொல்லுதாவோம். சரி, அதனால நீங்கள் அங்கே வாங்கின பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வாங்கிய அந்த பங்களாவை 1.5 கோடிக்கு வாங்கியது எப்படி என்ற கணக்கு வந்து கேட்காக என்பதும், அது இப்பொழுது பல கோடிக்கு ஆய்ப்போச்சே என்பதும், அது மட்டும் இல்லாமல் அந்த வாங்கி கொடுத்தவர்களில் ஏதோ நீங்கள் சரியாக தரகர்களுக்கு கொடுக்கலையா அவங்க எதிர்த்து செஞ்சாங்களா என்பதும் கூட வில்லங்கமாக நிற்குதுன்னா. இந்த நீதிபதிகள் ஒரு நீதிபதி விலகிட்டாராம், மதன்பீர் லோக்பூர்னு ஒரு நீதிபதி தன்னிச்சையாகவே விலகிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் போட்டிருக்காங்க. ஆனாலும் அந்த ஜெயலலிதா விடுதலை என்பதாக அல்லது தண்டனை என்பதாக பகிரங்கமாக நீதிபதியை எதிர்த்து மேயர் ஒருத்தர் வேலூர்ல மாநகராட்சியில போட்ட தீர்மானத்தை உயர் நீதிமன்றம் கேட்டு அவங்க பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு, ஜெயலலிதாவுக்கு தண்டனை வைத்த நீதிபதியை பற்றி அவதூறான தீர்மானம், வேலூர் மேயர் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டார், வழக்கை முடித்து வைத்து ஹைகோர்ட் உத்தரவு. ஆனாலும் விளம்பரம் கொடுக்கணும்னு விளம்பரம் கொடுக்கணும், சமத்தூர் பேரூராட்சி தலைமையும் நாங்க வந்து வாபஸ் வாங்கிட்டோம் சொன்னா நீங்க வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு ஆர் எஸ் பாதிரி ஒரு அக்கண்ணாவை வச்சு ஒரு வலுவாக வச்சிட்டார் என்பதுதான் செய்தி என்பதனால் ஒரு சிறிய இடைவேளை. CO2 எமிஷன்ஸ் அட் ரெக்கார்டு ஹை இன் 2013. CO2 என்றால் கார்பன் டை ஆக்சைடு, அப்படின்னா நம்ம ஊர்ல கரியமில வாயு. இது வந்து 2013 தான் அதிகமான கழிவுகளை மேலே அனுப்பியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருப்போம், ஏற்கனவே இந்த டூபாண்ட் என்ற அமெரிக்க பன்னாட்டு மூலதன நிறுவனம் அதன் மூலமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய அணுகுமுறையில் எல்லாம் வந்து நிறைய இப்படி கரியமில வாயுவத்தை ஏற்பாடு பண்ணி மேலே அனுப்புகிற வேலை நடக்கையா, நீங்கள் வந்து குளிர்சாதன அறையிலிருந்து குளிர்சாதன சாதனங்கள் இருந்தும் இது அனுப்புதியோ என்பதை சொல்லுவோமா? அந்த வில்லங்கந்தான் 4.2% ரைஸ் இன் இந்தியாஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ். அதாவது இந்தியா வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா வந்து சைனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூரோப்பியன் யூனியன் இதுதான் ஹையில இருக்குது. சைனா 29, யுனைடெட் ஸ்டேட்ஸ் 15, யூரோப்பியன் யூனியன் 11. ஆனால் யூரோப்பியன் யூனியன் ஒவ்வொரு வருடமும் அவருடைய டிஸ்சார்ஜை 1.4% குறைச்சிக்கிட்டே வராங்க. அப்படின்னா என்ன, நரங்கள் மரங்கள் வளர்த்து அவருடைய இதை ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி யூஸ் பண்ணி, ஆனால் இந்தியா என்ன ஆகுது, கூட்டிகிட்டே வருது. ஓஹோ, அந்த பிரச்சனையை தான் வில்லங்கத்தை தான் இங்கே எடுத்து போட்டிருக்கிறாங்க. பயங்கரமான அம்பலப்படுத்தலாக இருக்கே. ஆமாம். சரி, இதை கேட்டால் இன்னொரு பக்கத்தில் கிரானைட் குவாரிகளுக்காக புராதன சின்னம் கண்மாய்கள் சிதைப்பு, நேரில் ஆய்வு செய்த சகாயம் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டு ஏற்கனவே நேற்று என்ன வந்துச்சு, இல்லை அது மட்டும் இல்லாமல் குவாரி ஆய்வுக்கு சென்ற சகாயம் குழு அதிர்ச்சி, சமணர் மலை சுரண்டி அழிப்பு, ஊரணிகள் பாதைகளும் மாயம், சுடுகாட்டு பாதை கூட இல்லாம போயிருச்சான். எங்க வரலாற்று புராதன விஷயங்களை எல்லாம் அழிச்சு அவன் லாபம் தேடுறதுக்காக ஒரு கும்பல் பண்ணிருக்கானுவோ, அதை அனுமதிச்சிருக்கானுவோ அதிகாரிகளும் அரசியல்வாதி. நேற்று என்ன செய்தி வந்தது அப்படின்னா, மனநோயாளிகளை அவங்க வந்து காவு கொடுத்துருக்குறாங்களாம் அங்கே, அது மாதிரி குழந்தைகளை கூட அவங்க வந்து நரபலி கொடுத்துருக்காங்க இந்த இதில் குவாரி ஓனர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். மணல் கொள்ளை, குவாரி கொள்ளை, கிரானைட் கொள்ளை என்பதிலெல்லாம் தனியாரை விட்டால் இப்படித்தான் அனைத்தையும் அழித்து விடுவார்கள், சரித்திரத்தை மாற்றி விடுவார்கள்னு சொன்னால், இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவங்க சமணர் மலையெல்லாம் அழிக்கும் போது குவிச்சிக்கிட்டு இருக்கா அவன் சொன்னால், இதே மாதிரி தான் ஆத்து மணல் கொள்ளையில் ஒவ்வொரு ஏரியாவும் வருமா? ஆமாம். பாலாத்து ஆத்து மணல் கொள்ளையும் நிறைய பிரச்சனை வருதா? நேத்து பாத்தீங்கன்னு சொன்னா நமக்கு வந்த செய்தி அதிர்ச்சி, அதே மாதிரி நமக்கு அதிர்ச்சி. பாலாத்து ஆத்து மணல் கொள்ளையை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காவல்ல, அதாவது முன்னாள் பழம்பெரும் நக்சல்பாரி புரட்சியாளர் சொல்லி போட்டு சிவலிங்கம் வெளியே வந்தாரியா, முன்னாள் வந்து அவர் தான் வந்து ஜோலார்பட்டுல வந்து இதுல ரயில்வேல பெரிய தொழிலாளர் தலைவர், அப்படிப்பட்டவர் வெளியே வந்த பிறகு ஜனநாயகத்தியான போராட்டங்கள் இருக்கார், மணல் கொள்ளையை தடுங்க ஐயான்னு போவார், மோட்டர் பைக்கில் புடு 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 அவரை படித்து மறித்து அங்கே உள்ள எஸ்ஐ பிடிச்சு உள்ள தள்ளி, நீங்கள் என்ன தாக்க வந்தியோ, மணல் கொள்ளையை தானே தடுக்க வந்தோம், இல்லை என்ன தாக்க வந்தியோ, அப்போ அவர் மணல் கொள்ளைக்கு உடனே போல இருக்கு. அதுதான் அதிகாரிகள் செய்யக்கூடிய கொள்ளையை எதுக்குறவங்களை தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாவோ போட்டுருக்காங்களா? என்ன காவல்துறை ஆணையர் தாக்க வந்தார் ஆய்வாளர் ரஞ்சிவா,
அப்படின்னு பொய் விளக்கு போட்டுருவார். பிராண்ட் குஜராத் இல்லையா, ஆனால் இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கிடையாதுங்க, நல்ல முறையில் இருப்பது முன் உதாரணம் குஜராத் தாருங்கன்னு சொன்னாவளா. பிராண்ட் குஜராத் லீவ்ஸ் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் ஸ்டேட் ஸ்மார்ட்டிங் focus on urban infrastructure has drawn investment but created islands of development ayya ivargalude valarchi ella kutti kutti teevugala ma da irukudhe adha chutti paatha makkal paavam valiye illama irukanga adhu kurippa oru seidhiye nama sollaam nera inmayala adhula enna paathinga appadina vande ahmedabad la andha sabarmati river cross pandradhukku 7-8 bridge alagalaga potturukangala adhu pakkathila irukra chota udaipur la paathinga na andha kulandhenga innaikkume andha hiran river நீந்தி கடந்து தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களாம். அந்த மாதிரி இருக்கு அவங்க வளர்ச்சி. ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போகுது, ஒரு பக்கம் வீங்கிட்டே போய் இன்னொரு பக்கம் வத்தி போனால் எப்படி அது சரியான வளர்ச்சியாக இருக்க முடியுமா? அதைத்தான் இந்தியாவுக்கும் கொண்டு வரேன்னு பேசிகிட்டு இருக்காரு மோடி. அப்போ அது போன்ற திருப்பதி மொட்டை மாதிரி பாதி சரைச்சு போட்டு நாங்கள் வந்து பாதியில் விட்டுட்டு போன மாதிரி குசராத்தை விட்டாங்கன்னா இப்படித்தானையா என்னத்தையோ செஞ்சு முழுமையாக மக்களுக்கு போய் சேராமல் செஞ்சு பிடிக்கோ என்று இலங்கையில் கேள்வி கேட்டா. இல்லை இதில் மூணு விஷயம் சொல்கிறாங்க. பிஜிலி சதக் பாணி இஷ்யூஸ் தான் எடுத்திருக்காங்களாம். பிஜிலினா கரண்ட்டு, சதக்குனா ரோடு, பாணினா தண்ணீர். இந்த பிரச்சனை யாருக்கு எடுத்திருக்காங்க? நகரப்பகுதிகளில் மட்டும், மக்களுக்கு கிராம பகுதி இன்னும் இருளில் மூழ்கி இருக்குது. அங்க சாலை வசதி தீவு போல கிடக்கு. அதே போலதான் ராஜபக்சே ஆஸ் தமிழ்ஸ் டு ஃபர்கெட் த பாஸ்ட். நீங்க கடந்த காலத்துல இன அழிப்பு செஞ்சு போட்டோமோ நினைக்காதியோ. நீங்க நிறைய பேர் அழிஞ்சிட்டியோ, உங்க சகோதரர்கள் உங்க தாய்மார்லாம் உங்க தந்தைமாரெல்லாம் செத்து போயிட்டாவோ, நாங்க கொண்டு போட்டோம் நினைக்காதியோ, மறந்துருங்க மறந்துருங்க அப்படின்னு நேத்து முல்லைத்தீவுல வந்து இறங்கி, முல்லைத்தீவுல ஒரு பப்ளிக் ரேலி அங்க வந்து பேசுறாருங்க. தமிழ்ல வேற பேசினாராம். ஒரு ரெண்டு மூணு வார்த்தை இடையில தமிழ்ல பேசி பழசையெல்லாம் மறந்துருங்க, புதுசா நம்ம எல்லாரும் சேர்ந்து டெவலப் ஆகலாம்னு சொல்லியிருக்காரு. இப்படி இன அழிப்பை மறக்க சொல்லுதாரு, உள்ளபடியே உங்களுக்கு தான் இன அழிப்பு செஞ்சேன்னு சொல்லி தெக்க போய் சிங்களத்தை சொன்னாரு. அந்த சிங்களம் மத்தியில நிலைமை எப்படி இருக்குண்டா, அங்க வந்து பானு பருப்பு கருவாடு யாரு கை வச்சானோ அவன் ஓஞ்சு போனா அப்படிங்க. அது என்னையான் விசாரிச்சா, ஐயா பிரெட்னா பானையா, சந்திரிகா காலத்துல 8 ரூபாய்க்கு இருந்தது 5 ரூபாய்க்கு குறைச்சா ஐயா, இப்ப அது 50 ரூபாய் ஆயி போச்சு விலை. ராஜபக்சே காலத்துல அதே மாதிரி அவங்க பயன்படுத்துற இந்த மாசி கருவாடு, மைசூர் பருப்பு இதெல்லாம் விலை பயங்கரமா ஏகப்பட்டமா ஏறி போயிருச்சு. மைதா மாவு தான் நம்ம கோதுமை சொல்லுவோமே அதுங்க மைதா மாவு, அதுவும் விலை ஏறி போச்சு. ஆனா ஐக்கிய முற்போ அந்த ஐக்கிய தேசிய கட்சி எதிர்கட்சி இருக்க, அவளுடைய மேடையவே கொளுத்தி விட்டாவா ராஜபக்சே ஆளுங்க. ஓஹோ, கொளுத்தி போட்டு துப்பாக்கியால துப்பு துப்பு சுடுதாவோ. இதனாலதான் மைத்ரபாலா சி சேனா சொல்லுதாரு, யோ ஜனவரி 8 தேர்தல் முடிஞ்ச பிறகு 11 மணிக்கு விமான நிலையத்தை பூட்டி போடுவோமாக்கு, பிறகு நீ உங்க குடும்பத்துல ஆட்சி உட்காந்து குடும்பம் வெளியே போக முடியாதாக்கு. தைரியமா சொல்றாரு, 11 மணிக்கு விமான நிலையத்தை பூட்டிடுவோம் ஜனவரி 8 தேர்தல் அன்னைக்கு அப்படின்னு. தேர்தல் முடிந்த பிறகு அவர் வெற்றி அவர் தோல்வி அடைவது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில், கிறிஸ்மஸ்ல எத்தனையோ நாம நினைவுபடுத்த வேண்டியது, தமிழர் பகுதிகளில் தேவாலயங்களை எல்லாம் இடிக்கப்பட்ட பட்டியலை தான் ஒரு 375, 475, 575 பட்டியல் வருது. சரி, இந்த நேரத்தில் நம்ம தலைவர் கலைஞர் சென்னையில் நாளை கிறிஸ்துமஸ் பெருவிழா அப்படின்னு கிறிஸ்துவ நல்லெண்ணெய்க்கு இனிகோ நடத்துவதை தூக்கி முதன்மையா போட்டிருக்கார் முன்னிலையா என்று சொல்லும் பொழுது, கத்தோலிக்க மதத்திலையும் தீண்டாம ரொம்ப கொடுமையா இருக்குங்க, சர்ச் இஸ் டிஸ்கிரிமினேட்டிங் அகேன்ஸ்ட் தலித்ஸ்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை அதுதான், 36 லட்சம் கத்தோலிக்கல் இருப்பதில் 22 லட்சம் தலித் மக்கள் தான். ஆனால் அந்த தலித் மக்களுக்கு தனியான கோவில், தனித் மக்களுக்கு தனியான. புதுவையில் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு எதிராக 5 பெண்கள் 12 ஆண்டா சட்ட போராட்டம் நடத்தினாவளே, அவியலுக்கும் எந்த ஒரு தீர்வும் கொடுக்காம அவர்களுடைய மீதான பாலியல் பலாத்காரத்தை வந்து தடுக்காம அந்த புகார்களுக்கு பதில் சொல்லாம வெளியேற்ற சொன்னதுக்கு போய் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் காலி பண்ண சொன்னதுனால அவையெல்லாம் வந்து போய் கடல்ல விழுந்து குத்து இறந்து போனாங்கன்னா அங்க பெரியார்வாதிகள் பூந்து அடிக்கத்தானே செய்வாவ. அதனால நீங்க ஆசிரம் பேர்ல வந்தாலும் ஆன்மீகம் பேர்ல வந்தாலும் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லுங்க ஐயா, பாலியல் பலாத்காரனா பாலியல் பலாத்காரம் சொல்லுங்க ஐயா என்று நாட்டு மக்கள் நாம கேட்டுக்கொண்டு திங்கட்கிழமை மேற்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி. Thank you.